எல்லா புகழும் இறைவனுக்கு. நேற்று சாயந்தரம் 4 மணி இருக்கும் இங்கே நாங்கள் வாழக்கூடிய இந்த சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 4, 4.5 மணி இருக்கும். அப்போ ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன், விஜயகாந்த் வந்துட்டு உடல்நிலை மறுபடியும் சரியில்லாமல் மருத்துவமனை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அஃபிஷியலாக அவங்க ஒரு தகவல் சொல்லாங்க, எப்பயும் போல் வழக்கமான உடல் பரிசோதனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே விஜயகாந்த் அந்த மாதிரி கிட்னி பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இறந்ததுக்கு காரணம் அப்படின்னா கொரோனா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே கொரோனாங்கிற ஒரு விஷயத்த நான் நம்பலை, மறுபடியும் கொரோனாவா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் மருத்துவமனை உயர் மருத்துவர்கள் இதைத்தான் சொல்கிறாங்க, அவருக்கு கொரோனா தொற்று இருந்துச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே வந்துட்டு சுவாச பிரச்சனையும் இருந்ததுனால நுரையீரல் தொற்று அதுவும் இருந்ததுனால அவர் வந்துட்டு இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இப்போ வெளியாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் இறந்த செய்தியே வந்துட்டு வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு ரகசியமான தகவல் வந்துட்டு ஒன்று பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே இதை நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ரொம்பவே பதட்டப்பட்டேன் நேற்று. ஏன்னா இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, விஜயகாந்த் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, பயப்படாதீங்க, பொய்யான செய்தியை பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நேற்று மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனப்பவே நான் இந்த தகவலை சொல்லணும்னு நினச்சேன். ஏற்கனவே பிரேமலதா அவர்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டதுனால தான் வந்துட்டு நேற்று இந்த விஷயத்த கூட நான் யூடியூப்பில் பேசலை. எது நடந்துடக்கூடாது அப்படின்னு நான் மனசார மனசுக்குள்ளே பயந்தனும். அது இன்றைக்கி காலையில் வந்துட்டு பல செய்தி சேனல்கள் வெளியிட்டாங்க, விஜயகாந்த் மறைந்தார். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன்னா பல குடும்பங்களுக்கு தெய்வமாக வாழ்ந்திருக்கிறார் விஜயகாந்த், அண்ணனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு சகோதரனாக வாழ்ந்திருக்கிறார், அப்பாவாக வாழ்ந்திருக்கிறார், ஆசானாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு சிறந்த நண்பன் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நட்புன்னு எடுத்துக்கணுமா விஜயகாந்த் இப்ராஹிம். ஸோ பல பரிமாணங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்துட்டு ஒரு சிம்ம சொப்பனமாக வாழ்ந்திருக்கிறாரு விஜயகாந்த். அவரை வந்துட்டு பற்றி மறைந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கே மனசு வரலை. ஏன்னா அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து தான் சாதிக்கணும்னு இல்லாமல் அவர் வந்துட்டு அரசியல் இல்லாமலே பல சாதனை பண்ணியிருக்கு, பல பேர் படிப்புக்கு உதவி இருக்கிறாரு. உணவு உணவுன்னு சொல்லி உணவு சாப்பாடை பற்றி பேசுனா பேசிகிட்டே போகலாம், அவரை பற்றி பேசாதவங்க யாருமே இல்லை. ஸோ அந்த நல்ல மனிதர் மறைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அதை ஏற்றுக்காமல் இருக்கிறதே கூட ஒரு தவறான விஷயம் தான். ஏன்னா கடவுள் வந்துட்டு ஒருத்தவங்களை படைக்கிறான், ஒருத்தவங்க அவனே அந்த உயிரை வந்து எடுத்துக்கிறான். ஸோ ரெண்டுமே உரிமை அவனுக்கு இருக்குது. ஸோ அவனுடைய கோட்பாடுக்கு எது நினச்ச மாதிரி பேசின மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வேணும்னா விஜயகாந்த் இறந்துட்டார் அப்படிங்கிறத வேணால் ஏற்றுக்கலாமே தவிர்த்து, அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட அவர் போய் சேர்ந்துட்டார். அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை இனிமே தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ரஜினிகாந்த் கூட இன்றைக்கி வேட்டையன் ஷூட்டிங்லாம் ஒத்தி வச்சுட்டு ராங்க நாகர்கோவில்லேருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் இனி அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன மாதிரியான தகவல்கள் இது சம்மந்தமாக வருதுன்னு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிமோனியா, நுரையீரல் தொற்று, கொரோனா அப்படிங்கிற மாதிரி 3 காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மியாட் மருத்துவரே வந்து பார்த்தீங்கன்னா கூட நுரையீரல் தொற்று தான் அவருக்கு இறப்புக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எது எப்படியோ விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு சகாப்தம் தோற்றம் மறைவு அப்படின்னு போஸ்டர் போடுறால ஒரு நாள் அப்படின்னு இந்த நாள் எடுத்துக்கலாம். எல்லா புகழும் இறைவனுக்கு.